வணக்கம் நண்பர்களே, கலியுகம் பற்றி லிங்க புராணம் கூறும் உண்மைகளை இந்த வீடியோ பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று யுகங்கள் நான்கு உள்ளன. கிருத யுகத்தில் மக்கள் ஈசன் திருவடியை எப்போதும் துதி செய்த வண்ணம் இருப்பர். தர்ம தேவதைக்கு நான்கு கால்கள் இருக்கும். அனைவருக்கும் வாழ்நாள் ஒரே அளவில் இருக்கும். வருண பேதங்களின்றி மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பர். இங்கு ஆசிரம வேறுபாடுகள் இல்லை. ஞானம் தெளிந்தவர்களாய் பரமநருளுக்கு பாத்திரங்களாய் மக்கள் இருப்பர். இங்கு எங்கும் இன்பமயம்தான். மக்கள் சாத்விக குணம் உடையவர்களாய் பொறாமை சச்சரவு முதலியனின்றி எல்லா உலகும் அமைதியுடன் இயங்கும். திரேதா யுகத்தில் சிறந்த யாங்கள் புரிவார்கள். தர்ம தேவதை ஒரு காலை இழந்து மூன்று காலுடன் இருக்கும். இங்கு மலைப்பொலியும் மரம் செடி கொடிகள் நன்கு வளர்ந்து காய்கனிகள் குறைவின்றி கிடைக்கும். மக்கள் சினமுற்று சண்டையிடுவார்கள். மக்கள் பொன் பொருள் ஆடை அறுசுவை ஆகியவற்றில் இன்பம் கொண்டிருப்பார்கள். இளம் கண்ணீருடன் கூடி இன்பமாய் வசதியுள்ள மக்கள் வாழ்வு வாழ்வார்கள். மன்னர்கள் நாட்டை பெருக்கிக் கொள்ள போர் புரிவார்கள். எளியோரை வலியூர் வாட்டுவர். சில அரசர்கள் தர்ம நெறியில் நின்று உயர் பதம் அடைவார்கள். துவாபரயுகத்தில் மக்களுக்கு கோபம், போட்டி மனப்பான்மை, சண்டை சச்சரவு ஆகியவை இருக்கும். இந்த யுகத்தில் தர்ம தேவதை இரண்டு கால்களை இழந்து இரண்டு கால்களில் நிற்கும். இந்த யுகத்தில் பாவம் புண்ணியம் வேறுபாடு தெரியாமல் மக்கள் குழம்பிய நிலையில் தவிப்பார்கள். இந்த யுகத்தில் சரியான குழப்பம் நிகழும். வியாசர் வேதங்களை பாகுபடுத்தி நான்காக வகுப்பார். இந்த யுகத்தில் பல புராணங்கள் இயற்றப்படும். கலியுகத்தில் மெய்ஞானம் விளங்க தானம் புரிவார்கள். தர்ம தேவதை இந்த யுகத்தில் மூன்று கால்களை இழந்து ஒற்றை காலில் நிற்கும். அதர்மம் தலை தூக்கி பொய்மை, கொடுமை, இழப்பு, களவு, வஞ்சனை, கொலை, கொள்ளை ஆகியவை நடைபெறும். திருடர்கள் மன்னர்கள் ஆவார்கள். மன்னர்கள் திருடர்கள் ஆகிவிடுவார்கள். மக்களின் சொத்துக்களை ஆட்சியாளர்கள் பறிமுதல் செய்து அதை கெட்ட வழியில் செயலிடுவார்கள். கொஞ்சம் படித்த அடிப்படை ஒழுக்கம் இல்லாதவர்கள் பெரிய சாமியார்களாக கருதப்படுவார்கள். நிறைய அகதிகள் நாடு நாடாக செல்வார்கள். தாய்மார்களின் கற்பத்திலேயே கருவானது கலைக்கப்படும். கோர மிருகங்களின் தொல்லை அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் நம்ப மாட்டார்கள். பொறாமை அதிகரிக்கும். இந்த யுகத்தில் மக்களின் ஆயுள் காலம் வெகுவாக குறையும். பலர் 16 வயதிலேயே இறந்து விடுவார்கள். பசி பிணி இவற்றால் மக்கள் கஷ்டப்படுவார்கள். பலர் பூமிக்கடியில் வசிப்பார்கள். இளம் பெண்கள் கற்பை விலை பேசுவார்கள். மலைக்கான அதிபதி கண்டகண்ட இடங்களில் கண்டகண்ட காலங்களில் மலைதனை கொட்டுவான். கடைக்காரர்கள் கொள்ளை லாபம் அடிப்படையான மற்றும் அசிங்கமான மொழி வழக்கத்தில் இருக்கும். அந்தணர்கள், அரசர்கள், வணிகர்கள் ஆகியோர் பல வகை இன்னல்களுக்கு ஆளாவார்கள். இவர்கள் ஒழுக்கம் தவறி நடப்பார்கள். மன்னர்களும் ஆட்சியாளர்களும் பொண்ணும் பொருளும் சேர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள். அந்தணர்கள் வேதம் வேள்வி ஆகியவற்றை பின்பற்றாமல் போக வாழ்வு வாழ்வார்கள். வணிகர்கள் பேராசை கொண்டு அதர்ம வழியில் செல்வார்கள். இந்த யுகத்தில் வேடதாரிகள் மிகுதியாய் இருப்பார்கள். கிருத யுகத்தில் ஓராண்டு தாம் செய்து பலன் பெறுவர். திரேதா யுகத்தில் மூன்றரை மாதங்களில் அத்தகைய பலனை நம்மால் பெற முடியும். துவாபர யுகத்திலும் ஒரே மாதத்தில் தாம் செய்யும் பலனை நம்மால் பெற முடியும். கலியுகத்தில் இறைவனிடம் பக்தி செலுத்தி தூய உள்ளத்துடன் பூசனை புரிந்து ஒரே நாளில் அருளும் மேற்படிய பலனும் பெற முடியும். ஈசனின் திருவடிகளில் சரண் புகுந்து அவரே அனைத்தும் எனக் கொள்வர். விரைவில் வீடு பேறு பெறுவார்கள் என்று லிங்க புராணம் கூறுகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தாலே பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு எங்களோட MK தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.